வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு வகையான வெற்றிலை கஷாயம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சளி பிரச்சனை இருக்காது. ஸோ வாங்க, எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து சூடாகட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வெத்தலை எடுத்திருக்கேன். ஸோ நல்ல வெத்தலையாக அஞ்சு வெத்தலை எடுத்துக்கோங்க. இந்த காம்பெல்லாம் வந்து எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து எவ்வளோ தூரம் சின்ன சின்னதாக பிச்சு போட முடியுமோ அந்தளவுக்கு பிச்சு போட்டுக்கோங்க. ஸோ சளி பிரச்சனைக்கு ஒரு அற்புதமான மருந்து இந்த வெத்தலை தண்ணி. ஸோ செரிமானத்துக்கும் நல்லது. அதே சமயம் உங்கள் சுகரில் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். சுகர் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது கூடவே துளசி இலை வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா போட்டுக்கோங்க. இப்போ என்கிட்ட வந்து துளசி இலை இல்லை, அதனால் நான் வந்து துளசி பொடியாகவே நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து துளசி பொடி வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு நாட்டு மருந்து கடையெல்லாம் கிடைக்கும். இல்லாதவங்க இந்த மாதிரி பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பொடி சேர்த்துக்கோங்க. துளசி பொடி சேர்த்துருக்கேன். இது கூடவே கற்பூரவள்ளி இலை கிடச்சிச்சின்னா வெத்தலை மாதிரியே அதையும் பிச்சு போட்டுக்கோங்க. அதாவது ஓமவள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அதையும் கூட நீங்கள் இதோடு சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். ரொம்பலாம் ஒத்த விடணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு 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 நிமிஷம் கொதிச்சுச்சுனாலே போதும். தலை தலைன்னு கொதிக்க விட்டுட்டு அமர்த்தி வச்சிடலாம். அமர்த்தி வச்சுட்டு எப்பப்போ உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குதோ அந்த சமயம் ஃபுல்லாக நீங்கள் இந்த தண்ணி வந்து கொஞ்சம் எல்லாம் சூடாகவே குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நெஞ்சில் உள்ள சளி வந்து மோஷன் வழியாகவே போயிடும். இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு கஷாயம், ரொம்ப சிம்பிளான கஷாயம், எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கஷாயம். ஸோ இப்போ வந்து மழை சீசனில் இந்த மாதிரி பசங்களுக்கு சளி பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு கொடுங்க. தொண்டை வலி, தொண்டை சளி, நெஞ்சு சளி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது நல்லா கேட்கும். இது வந்து கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சிட்டோம்னா அந்த சூட்லேயே வந்து அந்த எசன்ஸ் எல்லாமே தண்ணியில் இறங்கிடும். அதனால் ரொம்ப வத்த விடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பொங்கி வரும்போது மீடியமான ஃப்ளேமில் விட்டுருங்க. ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். நல்லா இந்த கஷாயம் காய்ச்சல் இருக்கிறவங்க கூட இந்த கஷாயம் எடுத்துக்கலாம். இருமல், சளி, காய்ச்சல், கை கால் உளைச்சல் எல்லாத்துக்குமே இந்த கஷாயம் வந்து கேட்கும். சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா கூட தாராளமாக நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். இதனால் உங்களுக்கு சைட் எஃபெக்ட் எதுவும் வராது. சுகர் லெவல் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும். நார்மலாக இருக்கும்போதே, சளி இல்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரி தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோல் ஆகும். ரத்தத்தையும் சுத்தம் பண்ணும், செரிமான சக்தியும் நல்லா அதிகப்படுத்தும். இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு, அமர்த்திடலாம். இப்போ அப்படியே மூடி போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம், மூடி வச்சிடலாம். இப்போ இந்த தண்ணி வந்து லேசாக ஆறிடுச்சு. அது வந்து வடிகட்டி உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அந்த சமயம் லேசாக, அதாவது சளி பிரச்சனை இருக்கும்போது இந்த மாதிரி லேசாக சுட வச்சு அந்த சூட்டோடு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சளி வந்து நெஞ்சு சளியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து மோஷன் வழியாக போயிடும். சின்ன குழந்தைகளுக்கு கூட நீங்கள் இதை கொடுக்கலாம், ஒன்றுமே செய்யாது. ஸோ ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு வெற்றிலை கஷாயம், ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸு, ஆனால் எஃபெக்டிவ் வந்து நல்லா அதிகமாக இருக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து நாலு டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் செய்கிற அளவு வந்து ஒரு மூணு பேர் சாப்பிடலாம். மூணு டம்ளர், அதாவது மூணு பேர் சாப்பிட்றதுக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. ஏன்னா நம்ம கொதிக்க விடும்போது வருத்தம் இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நாலு டம்ளருக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி வந்து நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து வெத்தலை சேர்த்துக்கலாம். அதாவது நாலு வெத்தலை எடுத்திருக்கேன் பாருங்கள், மீடியம் சைஸாக ஒரு நாலு வெத்தலை எடுத்திருக்கேன். நாலு வெத்தலையுமே இந்த காம்பு பகுதியும் கட் பண்ணிடுங்க, அதாவது இந்த நுனி பகுதியும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து பிச்சு போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. நீங்கள் ஒருத்தருக்கு மட்டும் பண்ணுறீங்கன்னா ஒரு வெத்தலை எடுத்துக்கொண்டு போதும். இப்போ நான் வந்து மூணு பேருக்கு செய்கிறதுனால நாலு வெத்தலை எடுத்திருக்கேன். வெத்தலை சேர்க்கறதுனால நுரையீரலில் உள்ள சளி வந்து நல்லா கிளியர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். உடம்புல வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணும். தேவையில்லாத கழிவுகள் இருந்துச்சுனாலும் அதை வந்து ரிமூவ் பண்ணிடும் இந்த வெத்தலை. இப்போ அடுத்ததாக மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு இருபது மிளகு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் போல், அதாவது இந்த மூணு விரலில் வந்து ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க. எவ்வளோ ஒரு ஆளுக்குன்னா ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி மூணு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கால் டீஸ்பூன் போல வரும். அதே மாதிரி மூணு மிளகு, ரெண்டு ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. பட்டை ஒரு ரெண்டு பீஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இஞ்சி ஒரு துண்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அதே போல் சுக்கு
லாஸ்ட்டுக்கும் தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா குடிக்கணும். இதில் உள்ள பொருட்கள் எல்லாமே லங்ஸில் உள்ள நுரையீரலில் உள்ள சளியை வந்து எடுத்துரும். உங்களுக்கு வந்து மோஷன் வழியாகவே போயிடும் சளி வந்து. இது தொடர்ந்து ஒரு மூணு நாள் எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே போதும், இருமல், காய்ச்சல், தொண்டைவலி, நெஞ்சு சளி, ஆஸ்மா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமாக இது வந்து எடுத்துக்கலாம். சளி பிடிச்சிருக்கும் போது, சளி காய்ச்சல் இருக்கும்போது ஒரு மூணு நாள் எடுத்துக்கோங்க. மற்றபடி நார்மலாக வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இதை கொடுக்கலாம். பெரியவங்கனா ஒரு டம்ளர் 100 ml குடிங்க, சின்னவங்கனா அதில் கால் டம்ளர் ஒரு 50 ml அளவுக்கு கொடுத்தீங்கனாலே போதும். நல்லா கேட்கும் இந்த வெத்தலை கஷாயம். நாள்பட்ட சளி இருந்துச்சாலும் இந்த வெத்தலை கஷாயம் எடுத்துக்கும் போது அந்த சளி வந்து கரைஞ்சி மோஷன் வழியாகவே வெளியே வந்துடும். அதே சமயம் உடம்புல உள்ள நச்சுக்கள் உடம்புல அதிகமாக இருந்துச்சுன்னா அதையும் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அதாவது மாத்திரையெல்லாம் நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தால் அந்த அமிலத்தன்மை வந்து உடம்புல இருக்கும். உடம்புல அமிலத்தன்மை அதிகமாயிருச்சுன்னா மூட்டு வலி, இந்த ஜாயிண்ட்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் இந்த வெத்தலை போட்டு, வெறும் வெத்தலை மட்டும் போட்டு கூட நீங்கள் அந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரிடியூஸ் ஆயிரும். அதாவது அந்த அமிலத்தன்மை வந்து போயிடும், யூரின் வழியாகவே போயிடும். அதே மாதிரி சுக்கு, இஞ்சி எல்லாமே சளி பிரச்சனைக்கு நல்லது. ஏலக்காயுமே சுகருக்கும் நல்லது, சளிக்கும் நல்லது. இது குடிக்கும்போது நீங்கள் சூடாகவே குடிக்கணும். நல்லா வெது வெதுப்பாக சூடாகவே கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு நல்ல ரிலீஃபாக இருக்கும். தும்மல்லாம் வர்றது கூட குறையும். தொண்டை இருமல், நெஞ்சு சளி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஒன்று இது வந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா நைட்டு படுக்கையில் வந்து நீங்கள் குடிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். லாஸ்ட் வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு வெத்தலை கஷாயம் போட்டிருக்கேன். விருப்பம் இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். சளியினால் ஏற்படுற அந்த கிருமி தொந்தரவு, இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட இந்த வெத்தலை தண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷனும் கிருமி தொந்தரவுலாம் இருக்காது. சளி கிருமினால் வர காய்ச்சல் எல்லாமே வந்து இந்த கஷாயம் சாப்பிட்றதுனால சரியாகும். இப்போ இது நல்லா தலதலன்னு கொதிக்க ஆரம்பிக்கவும் அடுப்பு நல்லா சிம்மரில் விட்டுருங்க. சிம்மரில் விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. அது நல்லா அந்த குறைவான தீயிலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொருள் போட்டிருக்க பொருட்களில் உள்ள அந்த எசன்ஸ் ஃபுல்லாக அப்படியே விட்டு அந்த தண்ணியில் வந்து இறங்கணும், இறங்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, அமத்திடலாம். பசங்களுக்கு சின்ன குழந்தைகள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க. விருப்பம் இருந்தால் நீங்கள் பனங்கற்கண்டு சேர்த்து இனிப்பாக கூட குடிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே குடிக்கிறதுனால இனிப்பு இல்லாமே குடிச்சிக்கலாம், அவ்வளோதான். இது வந்து ரெடியாகிடுச்சு, அமத்திட்டேன். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே அந்த சூட்டில் இருக்கட்டும். இன்னும் நல்லா அந்த எசன்ஸ் எல்லாமே தண்ணியில் நல்லா இறங்கும். இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டாச்சு. ஸோ அருமையான அந்த கஷாயத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.